தமிழ் சினிமாவில் நைன்டிஸ்க்கு ரொம்பவும் பிடிச்ச சிறந்த நடிகைனா அது நக்மா சொல்லலாங்க தமிழில் ரஜினிகாந்த் நடிச்ச வெளியான பாட்ஷா பிரபுதேவா நடிச்ச வெளியான காதலன் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் நீங்க இடம் பிடிச்சவங்க தாங்க நடிகை நக்மா தொடர்ந்து நடிகை நக்மாவுக்கு ஏகப்பட்ட தமிழ் படங்கள் வரிசையில் கால்ஷீட் கேட்டு வந்தாங்க நடிகை நக்மா தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் அப்படின்னு பல மொழிகள்லேயும் படங்கள் பண்ணிட்டு வந்தாங்க இயக்குனர் சங்கர் இயக்கி வெளியான காதலன் திரைப்படம் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்ததுன்னு சொல்லலாங்க நடிகை நக்மா இப்போது அரசியல் குடும்பம் அப்படின்னு ரொம்ப பிஸியாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கொரோனா ஊரடங்க காரணமாக இவங்க வீட்டில் ரொம்பவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நடிகை நக்மாவுக்கு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இவங்களுக்கு பட வாய்ப்பு அமையலைன்னாலும் இவங்க அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு அதில் கவனம் செலுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ரீசெண்டாக நடிகை நக்மா ஒரு இன்டர்வியூவில் தனக்கு சினிமாவில் நடந்த சுவாரஸ்யங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்போது அதில் நிறைய கேள்விகளுக்கு நடிகை நக்மா சுவாரஸ்யமான பதில்களை தெரிவிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காதலன் படம் ஷூட்டிங் அப்போது சினிமா படக்குழு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிருந்தோம் அங்கே ரொம்ப பனியும் குளிருமா இருந்தது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த ஷூட்டிங்கை எடுத்தோம் ரொம்ப நேரம் ஷூட்டிங் எடுத்து முடித்து களைச்சதுனால கொஞ்ச நேரம் எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தாங்களாமா எல்லோரும் அப்படி உட்காந்து போது தான் ஒரு ஆறு ஏழு பேர் கையில் துப்பாக்கியோடையும் ராடோடையும் ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு ஆறு ஏழு பேர் வந்து இந்த மாதிரி மிரட்டியிருக்கிறாங்க என்னென்னா நாங்கள் உங்களோட சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு மிரட்டியிருக்கிறாங்க நடிகை நக்மாவுக்கும் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயமாக தாமாங்க திடீர்னு வந்து ஒரு ஆறு ஏழு பேர் இந்த மாதிரி மிரட்டுறது ரொம்பவே அவங்கள அச்சுறுத்தி இருக்காமா அந்த கையில் துப்பாக்கி வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்க அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அதன் அதுக்கு அடுத்தபடியாக தான் டேரக்டர் ஷங்கரும் ஒளிப்பதிவாள ஜீவாவும் எந்திரிச்சு நாங்கள் இப்போ எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு வான் பண்ணி ஆனால் அதெல்லாம் டேரக்டர் சங்கர் சார் சொன்னதை இவங்க கொஞ்சம் கூட மதிக்கலைங்க தொடர்ந்து இவங்க கேட்டுக்கிட்டே இருந்ததுனால ஒளிப்பதிவாளர் ஜீவாவும் டேரக்டர் சங்கரும் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூட்டத்தில் ஒருத்தரை ஓங்கி அரைஞ்சிட்டாராமா நடிகை நக்மா அதை பார்த்து ரொம்பவே பயந்துருக்கிறாங்க டேரக்டர் சங்கர் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனை அரைஞ்சதுக்கப்புறம் தான் உண்மை தெரிய வந்தது யாரோ ஒருத்தர் நாங்கள் இங்கே பாபி டோலுங்கிற ஹிந்தி படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்குறாங்க அதை கேட்ட எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சாமாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் சுற்றி முற்றியும் பார்த்ததில் அங்கே பாபி டோலுங்கிற படம் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் துப்பாக்கியோடையும் கொஞ்சம் ஆயுதங்களோடையும் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கேயே ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சு இங்கே சரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் கூட வந்தோம் எங்களை மன்னிச்சுருங்க தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர்கிட்டையும் சமாதானமாகி பட ஷூட்டிங்கை எடுக்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி காதல் பட ஷூட்டிங் அப்போது நடிகை நக்மா இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயத்தை என்னால் எப்பவும் மறக்க முடியாது அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் நடிகை நக்மா தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்